காஃபி பவுடர் ப்ளஸ் அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு என்னென்ன வேணும்னா பாருங்க. கொத்தமல்லி வந்துட்டு இந்த டம்ளர் பார்த்தீங்களா, காஃபி குடிக்கிறோம் இல்லையா, அந்த டம்ளரில் வந்துட்டு நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். சுக்கு பார்த்துட்டிங்கன்னா 10 கிராம் எடுத்திருக்கேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக சுக்கும் பாதாம் பருப்பும் வந்துட்டு வச்சுருங்க இல்லையா, அதையும் வந்துட்டு இளவருப்பாக வறுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் பண்ண போதும், ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா எடுத்துருங்க.
ஸ்மெல் வரும், வந்தோடனே எடுத்துருங்க. சுக்கோட ஸ்மெல் வந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்க எல்லாம் நான் ஒன்றா கலந்துட்டேன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம். இது வந்துட்டு ஒரு 2-3 minutes வந்துட்டு நல்லா ஆறணும். நல்லா இந்த மாதிரி அதுக்குள்ளேயே தீந்து போயிடும். டெய்லி நீங்கள் காலையில் ஒர்க்கா நைட்டு சாயந்தரம் ஒர்க்கா வந்துட்டு நீங்கள் போட்டு போட்டு குடிச்சிங்க அப்படின்னா தீந்துடும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ பண்ண முடியாது, ஏன்னா எல்லாருமே வந்துட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த மாதிரி வேலையில் தான் இருக்கீங்க. அப்பப்போ அரைச்சி அப்பப்போ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இதை எந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சுக்கு காப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது உங்களுக்கு 1 டம்ளர் சுக்கு காப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ செய்கிறது யாருக்கு அப்படின்னா பெரியவங்களுக்கு, அதாவது 25 இருந்து இருக்கிறவங்கள வரைக்கும், பெரியவங்க வரைக்கும் நம்ம செய்ய குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்காக இதை செய்கிறது. குட்டீஸ்க்கு வந்துட்டு அடுத்த இதில் செய்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பெரியவங்களுக்கு பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா இப்போ தண்ணி கொதிக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 செம்பருத்தி பூ இருக்கும் இல்லைங்களா, அதை வந்துட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருங்க. அது வந்துட்டு உள்ளே போட்டுருங்க. இப்போ உள்ளே போட்டதுக்கப்புறம் நம்ம பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு இதில் 1 டீஸ்பூன் போடலாம். பாருங்கள் 1 டீஸ்பூன் நான் போடுறேன். நல்லா காரமாக இருக்கும். போட்டு நல்லா கொதித்து வரணும். பாயில் ஆகி நல்லா கொதித்து வரும்போது நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி ஒயிட் சுகர் வந்துட்டு ஆட் பண்ணாதீங்க. பாருங்க நல்லா வந்துட்டு கொதிக்குது. பாருங்க அது ஸ்மெல்லே பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நாம இதை வடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுவே வந்துட்டு கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா அந்த பவுடர் இருக்குதுங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு பிஞ்ச் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் மட்டும் போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. இந்த மாதிரி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா, நம்ம கடையில எல்லாம் போனோம்னா குடிக்கிறோம் இல்லையா, அந்த டேஸ்ட் வந்துட்டு கொடுக்கும் இது இந்த சுக்கு காஃபி. நெக்ஸ்ட் வாங்க குட்டீஸ்க்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குட்டீஸ்க்கு வந்துட்டு சுக்கு காஃபி போடக்கூடாது, சுக்கு பால் போட்டு, சுக்குமல்லி பால் போட்டு கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இம்யூனி பவர் அதிகமாகும், பாலில் கால்சியம் சத்தெல்லாம் இருக்கு இல்லைங்களா, வெறும் தண்ணியில் போட்டு கொடுக்கக்கூடாது. பெரியவங்க அப்படின்னா அவங்க உடம்பு குறையணும், அப்புறமேட்டுக்கே கெட்ட நீர்லாம் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்களுக்கு அப்படி எதுவும் இருக்காது. ஸோ அதனால் இவங்களுக்கு உடம்பு வந்துட்டு அதிகப்படுத்தணுமோ இல்லையே கம்மிப்படுத்தக்கூடாது. ஸோ அதுக்காக பாலில் தான் போடணும். அதில் பால் பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். அந்த பால் ஒரு டம்ளர் எடுத்ததுலேயே பார்த்திங்கன்னா அரை டம்ளர், இந்த டம்ளரில் தான் நான் ஒரு டம்ளர் பால் எடுத்தேன். இதுலேயே அரை டம்ளர் தண்ணி வந்துட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பால்லேயே போடுறதா இருந்தாலும் சரி போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பால் வந்துட்டு நல்ல ஓரளவுக்கு கொதி வரும்போது இந்த பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணணும். இது வந்துட்டு குழந்தைங்க கொடுத்தா என்னென்னா சளி வந்துட்டு வரும்போது சிம்மில் வைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் நல்லா நிரம்பவே போடுங்க. போட்டு ஃபைனலாக வந்துட்டு 2 செம்பருத்தி பூ, காஞ்ச செம்பருத்தி பூ இருக்குது இல்லையா, அது வந்துட்டு போட்டு வேணும்னா கூட கொஞ்சோண்டு ட்ரை ரோஸ் கூட போட்டுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு ரோஸோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை ரோஸ் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இது வந்துட்டு நல்லா சுண்டுடுங்க. அந்த அரை டம்ளர் தண்ணி இருக்குது இல்லையா, அது வந்துட்டு ஃபுல்லாக சுண்டுற அளவுக்கு விடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த சைலம்லாம் வந்துட்டு உள்ளே நல்லா இறங்கும். இது குட்டீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி இருக்காங்க இல்லையா, அதாவது 2.5 to 3 இருக்காங்க இல்லையா, அவங்களில் இருந்து அப்போ வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே இது வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். இது வந்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பெரியவங்களுக்கும் ரெடி ஆயிடுச்சு, குட்டீஸ்க்கும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ